ஹாய், நம்ம போன வீடியோவில் அதாவது பெனிஃபிட்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ் என்னது, இந்த மாதிரி கீவேர்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும், நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற பார்த்தோம். அந்த கீவேர்டு வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், சரிங்களா? அண்ட் இன்றைக்கி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு 3 types நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அந்த 3 types ஆஃப் கீவேர்டு இருக்குது இல்லையா, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சரிங்களா? இப்போ நான் சொல்ல போகிற இந்த கீவேர்டை வந்து நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, இந்த டைப்ஸ் ஆஃப் கீவேர்டு, சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா நேவிகேஷனல் கீவேர்டு. சி, அந்த நேவிகேஷனல் கீவேர்டுனா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கீவேர்டு வந்து சர்ச் பண்ணுறீங்க, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லாகின் அப்படின்னு சர்ச் பண்ணுறீங்க, இல்லை அப்படின்னா ஆதார் கார்டு அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கீவேர்டு வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது வரும்? மோஸ்ட்லி கண்டிப்பாக அந்த அஃபிஷியல் வெப்சைட் மட்டும்தான் வருமே தவிர மற்ற எந்த பிளாகோ அது இதோ வராது. ஸோ இந்த மாதிரி கீவேர்டை நீங்கள் வந்து டார்கெட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வெப்சைட் வந்து பிளாக் வந்து எப்போவுமே மேலே வரவே வராது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் வெப்சைட்டே அதில் வந்து இருக்குது, கவர்மெண்ட் வெப்சைட்டில் நிறைய டிராஃபிக் வந்துகிட்டு இருக்கும், அதுக்கு நிறைய அத்தாரிட்டி பில்ட் ஆகிருக்கும், நிறைய பேக்லிங்ஸ் வந்து அதுவாக உருவாகிருக்கும். ஆனால் அந்த டைமில் நம்ம காம்பீட் பண்ண முடியாது, ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டோடு நம்ம வந்து போட்டி போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கீவேர்டு நீங்கள் வந்து தவிர்த்துடணும், லைக் இந்த ஃபேஸ்புக் லாகின், வேறு என்ன சொல்லலாம், இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லாகின், இந்த மாதிரி கீவேர்ட்ஸு, ஆதார் கார்டு அப்ளை ஆன்லைன், டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்டு, இந்த மாதிரி அஃபிஷியலாக இருக்கும் பார்த்தீங்களா, பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கீவேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டார்கெட் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து ரேங்காக இருக்கும், அதுதான் ஃபஸ்ட்டில் இருக்கும். நம்ம என்ன தான் முக்குனாலும் சரி, என்ன தான் பண்ணாலும் சரி, அந்த வெப்சைட்டை வந்து பீட் பண்ண முடியாது. ஏன்னா மக்கள் வந்து ஒரிஜினல் பேஜுக்கு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் எதுக்கு உங்கள் பேஜுக்கு வரணும், நீங்கள் அப்படி என்ன அதில் சொல்லிட போகிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் நேவிகேஷனல் கீவேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட்ஸ்னு அர்த்தம். இந்த இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட்ஸ்னு என்னது? ஒரு விஷயம் வந்து மக்கள் வந்து சர்ச் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாது, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த விஷயம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க தான் அந்த இன்ஃபர்மேஷனல் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு டு இன்வெஸ்ட் இன் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குன்னு அவங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி நாலேஜ் கிடையாது, அவங்க வந்து அந்த வழியில் இருக்காங்க, நான் வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு வந்து அந்த நாலேஜ் கிடையாது, அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறதுக்காக உங்கள் வெப்சைட்டுக்கு வர்றாங்க, பார்த்தீங்களா? இந்த மாதிரி பீப்பிள் வந்து நம்ம வந்து என்ன டிஃபைன் பண்ணலாம், இன்ஃபர்மேஷனல் கீவேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி கீவேர்டு நம்ம சர்ச் பண்ண அப்படின்னா அந்த மாதிரி மக்கள் வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு வருவாங்க, சரிங்களா? வேறு என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா, ஹவு டு இன்ஸ்டால் வேர்ட்ப்ரெஸ், சரிங்களா? அப்போது வேர்ட்ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், அவங்க வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்காக அவங்க வந்து தேடிட்டு இருக்காங்க, ஒரு சொல்யூஷன் தேடிட்டு இருக்காங்க, அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நல்லா வந்து ரீட் பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி வேறு என்ன சொல்லலாம், ஹவு டு லூஸ் வெயிட் லாஸிங் டிப்ஸ், இந்த மாதிரி சில கீவேர்ட்ஸ் தான் இருக்கா பார்த்தீங்களா, அவங்க வந்து அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நடத்தும். இந்த மாதிரி பீப்பிள் வந்து நம்ம இன்னும் கூட சொல்லலாம், நல்ல யாருக்கும் இப்போ நான் வந்து குண்டாக இருக்கேன், சரிங்களா, நான் வந்து சர்ச் பண்ணுறேன் ஹவு டு லூஸ் வெயிட் அப்படின்னு சர்ச் பண்ணேன் அப்படின்னா, அப்போது அந்த டைமில் உங்களோட வெப்சைட் வருது, நீங்கள் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறீங்க, இதை சாப்பிட்டா வந்து ஒல்லி ஆகலாம் அப்படின்னா உடனே என்ன பண்ண தெரியுமா, அந்த வெப்சைட்டுக்கு ஒன்றும் அந்த ப்ராடக்ட்டை வாங்கிடுவேன், சரிங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து முடி வளரலை, நான் என்ன பண்ணுவேன், பெஸ்ட்டு ஹேர் க்ரோத் ஆயில், பெஸ்ட்டு ஹேர் ஆயில் அப்படி நான் ட்ரை பண்ணேன் வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து முடி வளரலை, அப்போ நான் வந்து அந்த கீவேர்டு டைப் பண்ணும்போது உங்களோட வெப்சைட்டோ இல்லை உங்களோட விளம்பரமோ அந்த மாதிரி எதாவது வந்துச்சு அப்படின்னா, அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, எந்த இதை கொடுத்தாலும் இந்த 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 எண்ணெய் வந்து 100 ரூபா, இந்த எண்ணெயை வந்து நீங்கள் தேச்சா உடனே முடி வளரணும் அப்படின்னு சொன்னால் 100 ரூபாய் வந்து 500 ரூபா கூட வச்சுக்கோங்க, அந்த எண்ணெயை நான் தடணும்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த ஒரு வழி இருக்குது, அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உண்மையால் அந்த ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு வந்து சொல்யூஷன் தேடிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மக்கள். ஸோ இதான் இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மக்களை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணலாம், ஹவு டு லூஸ் வெயிட், இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து அதிகமாக வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அந்த கன்வர்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, சரிங்களா? மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷனல் கீவேர்ட்ஸ். சி, இந்த டிரான்சாக்ஷனல் கீவேர்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் போன வீடியோவில் வந்து இந்த லாஸ்ட்டை வந்து பையர் கீவேர்ட்ஸ்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டிஸ் இருக்குது, சரிங்களா? சரி, அந்த பையர் கீவேர்ட்ஸ்னால் கண்டிப்பாக அதை வாங்கிடுவாங்கன்றது அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இது. பெஸ்ட்டு வேர்ட்ப்ரெஸ் ஹோஸ்டிங் ஃபார் பிளாகிங் இப்படி சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த ஹோஸ்டிங் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி ஆவாங்க, சரிங்களா? வேறு என்ன சொல்லலாம், வேர் டு பை கிரிக்கெட் பேட், ஸோ இந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கிடுவாங்க.
ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க, கோல்டன் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கோல்டன் கீவேர்ட்ஸ் என்ன அர்த்தம், இவங்க வந்து இந்த மாதிரி கீவேர்டு வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக காசு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது அஃபிலேட் மார்க்கெட்டிங்க்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அஃபிலேட் மார்க்கெட்டிங்காக சொல்லி இந்த ஸ்பான்சர் போஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் நீங்கள் எழுதுங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கீவேர்டு வந்து சர்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மக்களை வந்து கண்டிப்பாக வாங்கிடுவாங்க, சரிங்களா? இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன், சரிங்களா? வேறு என்ன சொல்லலாம், அந்த டிஸ்கவுண்ட்டு கூப்பன் சொன்னேன் பார்த்தீங்களா போன இதில், ஸோ அதுவும் இது கிட்டத்தட்ட சேம் தான், சரிங்களா? இந்த டிரான்சாக்ஷனல் கீவேர்டு, இந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் கோடு, இந்த மாதிரி சர்ச் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து கன்வெர்ட் ஆகிடுவாங்க, சரிங்களா? ஸோ அது அந்த இந்த மூணு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன், சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ ஐ ஹோப் இந்த மூணு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஒரு கீவேர்டு ஒன்று இருக்குது, சரிங்களா? அந்த லாங் டெயில், ஷார்ட் டெயில், மிட் டெயில், இப்படி இந்த கீவேர்ட்ஸ் தான் இருக்குது. அதை வந்து இன்னும் பேசிக்காக நம்ம வந்து சொல்லலாம். நான் சொன்ன அந்த போன வீடியோவுக்கும் இந்த வீடியோக்கும் அடுத்த வீடியோக்கும் மூணுத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது, சரிங்களா? நான் வந்து ஒரே மாதிரி சொல்லாமல் அதுக்கு தனியாக வந்து நான் சொல்கிறேன், ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக, சரிங்களா? ஸோ இந்த மூணு இதுக்கும் நான் கனெக்ஷன் நான் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து அடுத்த வீடியோவும் சரி நீங்கள் பார்க்கும்போது ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பேங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, சரிங்களா? சரிங்களா? ஸோ அடுத்த வேறு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன், சரிங்களா? நன்றி, வணக்கம், பை பை, டேக் கேர்.